என்ன மிஸ், நம்ம எப்படி ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த அட்ரஸ்க்கு போகணும், போன மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா https://210.212.62.109/nnms/ அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதோ அதில் லாகின் பேஜ் வரும். இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க, லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் இப்போ இதில் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் டீட்டெயிலெலாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய டீட்டெயிலை என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாட உங்கள் பசங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எடிட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல இங்கே ஆன்லைன் என்னென்ன போட்டிங்க இல்லையா, கடைசி அதில் ஆன்லைன்ன்றத டைப் பண்ணுங்கள். அதாவது 218 மேலே அந்த அட்ரஸ் பாரில், இந்த அட்ரஸ் பாருமாக 218.248.4457 ஆன்லைன் அப்படின்ற இந்த அட்ரஸை சர்ச் பண்ணிங்கன்னா இதில் இமேஜ் ரீசைசிங் சாஃப்ட்வேர் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு ஃபைல் கிடைக்கும், எஃப்எஸ் ரீசைசர் செட்டப்னு. இது உள்ளே போங்க. போயிட்டு இந்த செட்டப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சிஸ்டத்தில். இது வந்து PDF, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபாஸ்ட் டோன்ன்றது தான் அந்த சாஃப்ட்வேர் நேமு. உள்ளே போனவுடனே உங்கள் ஃபைல் நேம்ஸ்லாம் இதில் காட்டும், இந்த பக்கம் இல்லைங்களா, இந்த இடத்துல காட்டும். இதில் உங்களோட ஃபைலை இப்போது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோடனே அந்த ஃபைல் இந்த இடத்துல வந்துடும். ஏற்கனவே இருக்க ஃபைல்ஸ் இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் வந்து காட்டுது. இப்போ புதுசாக ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க. டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸ் இது, பேக் போன்னா இது. டெஸ்க்டாப் போயிட்டு இப்போ டெக்னோகுலர் ஃபைல்ஸ் இது இருப்பாங்க. என்னோடய இமேஜ் ஃபைல் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் ஃபுல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிடலாம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆட் கொடுக்கலாம். ஆட் கொடுத்தோடனே இதில் வந்துடுச்சு இந்த பக்கம். அதாவது இது இன்புட்டு, இது அவுட்புட்டு ஃபைல்ஸு அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இந்த இடத்துல யூஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்னு இருக்கு இல்லைங்க, ரீசைஸ். அது வந்து டிக் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் இந்த இடத்துல போயிட்டு பிக்சல்ஸ், இன் பிக்சல்ஸில் நம்ம என்ன பண்ணணும், சைஸை மட்டும் 320x240 மாற்றி வச்சுக்கணும். மாற்றி வச்சுட்டு ஓகே கொடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டரும் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுக்கணும். கன்வெர்ட் கொடுத்த உடனே மொத்த ஃபைல்ஸும் கன்வெர்ட் ஆகி நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடும். சேவ் ஆன ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபைல் சைஸையும் 8KB, 9KB அந்த ரேஞ்ச் தான் இருப்பாங்க. சைஸு 8KB இருக்கு, இது போல் இருக்கணும். அந்த சைஸு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ NMS January 2007 அப்ளிகேஷன் டேட்டா என்ட்ரிக்கு போங்க. போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் மீடியம் தமிழ் கொடுங்க. உங்கள் மீடியம், உங்கள் ஸ்கூலோட மீடியம் எதுவோ அதை கொடுங்க. அதுக்கடுத்து நேம், செக்ஸ் மேலாக ஃபீமேலாக போடுங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஸ்லாஷ் போட தேவையில்லை, அதுவே தானாக ஸ்லாஷ் போட்டுக்கோம். என்டர் பண்ணிவிட்டு கேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் யூஸ்ஃபுல்லாக அக்பன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி என்னன்னு எதனா இருந்தாக்கா அதுவும் போட்டுக்கோங்க.
அதுக்கடுத்தது ஸ்கூல் நேம். ஸ்கூல் நேம் பண்ணுங்க, பிஎம்எஸ் என்னோட ஸ்கூல் நேம் அடிக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூலோட அட்ரஸ் எந்த பகுதியில் இருக்குதுன்னா அக்பனாக அடிச்சுக்கோங்க. அப்படின்ட்டு பின்கோடு அடிங்க. இப்போ பையனோட வீட்டு அட்ரஸ் இதில் டைப் பண்ணணும். அப்புறமேட்டு ஊரோட நேமு டைப் பண்ணிவிட்டு சிட்டி நேம் அடிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, தாலுக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமே பின்கோடு அடிச்சுக்கோங்க. இப்போ அப்பாவோட பேரு இங்கே என்டர் பண்ணணும். அப்பா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதுக்கப்புறம் அப்பா என்ன வேலை செய்வாங்கன்னு இந்த பண்ணணும். அம்மா என்ன என்ன பேரு அப்படின்னு நீங்கள் போடுங்க. அம்மாவோட படிப்பை இங்கே போடுங்க. அம்மாவோட வேலை செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடுங்க. அவங்களுடைய ஆன்வல் இன்கம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு நீங்கள் போடுங்க. அவங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னு போடுங்க. அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருக்காங்கன்னு போடுங்க. அவங்க குடும்பத்தில் எத்தனாவது ஆளுன்னு போடுங்க. அடுத்தது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தாக்கா போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா எம்டியாக இருக்கலாம். இமெயில் ஐடி உங்கள் ஸ்கூல் இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் அவங்க அப்பா அம்மாவோட மொபைல் நம்பரை போடலாம். போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோம். இப்போ இமேஜ் கேட்கும். இந்த இடத்துல சூஸ் ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சிங்க இல்லையா, கன்வெர்ட் பண்ணி வச்சா அந்த இமேஜ் ஃபைல்லேருந்து அந்த பையனோட ஃபோட்டோவை என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உடனே அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு இடத்த கொடுங்க. உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். சேவ் கொடுங்க. இப்போ உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் அப்ளை பண்ணது இவங்க இதில் சேவ் ஆகிடும் சிஸ்டத்தில். அவ்வளோதான். இப்போது அட்ரஸை மீண்டும் சொல்கிறேன், குச்சிக்கோங்க. http://210.212.62.109/nnms/ அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்க. அவ்வளோதான்.